யாருமே வெக்காத பேரை நான் ஒண்ணு வைக்கிறேன் கிரிச்சந்திரன் சொன்னாரு. ஆனா எல்லா பேரும் சூப்பரா இருந்து எல்லாம் கை தந்தாங்க. ஆனா எங்க தாத்தாக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் ஒரே சண்டை. ஏன்னு பாத்தீங்கன்னா மூணா தெருல ஆல்ரெடி கிரின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. எங்க தாத்தா கிட்டே போய் சொன்னதுனால எங்க தாத்தா ஹரிச்சந்திரன் கிட்ட பேசதே விட்டாரு. இன்னைய வரைக்கும் அவரு பேசுறதே இல்லை. ஏன்னா எங்க தாத்தாக்கு பொய்யினாலே பிடிக்காது. ஆனா எங்களுக்கு ஈக்குவலா ஒரு ஃபேமிலிக்கு இது டஃப் கொடுக்க, அதுதான் சில்மிசன் தாத்தா ஃபேமிலி. அவங்க எப்படா இந்த செவுத்துல அவங்க தாத்தா போட்டா வரலான்னு காத்துனுக்குறாங்க. வருஷ வருஷம் எங்க கிட்ட தோத்து இருந்தாங்கிறாங்க. நாங்களும் விட மாட்டோம். என்னைக்குமே நாங்க தான் கெத்து, கில்மா பரம்பரை தான் கெத்து. இப்ப வருவான் பாருங்க, எங்கன்னா எங்க தாத்தா அவங்க தாத்தா போட்டா வரலன்னு இப்ப எங்க சுத்தி சுத்தி வருவான் பாருங்க. அவன் எத்தனை வருஷம் தான் ஊ போட்டவே இருக்கும். இந்த வருஷம் எங்க தாத்தா சில்மா போட்டவ வரியில என் பேரு சில்மிசுமே இல்ல. ஏண்டா நீ மனுஷனே இல்ல. ஏய் யாரா? உங்க தாத்தா. ஆஹா, எதிரில வந்து பேசுறா. ஏண்டா உன் எதிர பேச முடியல தாண்டா, பின்னாலும் பேசுறேன். நீயா? நான் தாண்டா. இன்னைக்கு கடை வச்சிட வேண்டியதுதான். ஏய் நம்பிரு, எல்லா கடையாங்குது, ஃபேன்ஸ் ஸ்டோர் மட்டும் எதான் இல்ல. நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, புரியுதா? வருஷம் வருஷம் நீ தோத்து தாங்கற அக்ரிமெண்ட் தான் தெரியல. அக்ரிமெண்ட் போட்டிக்கானா? வரட்டே போட்டிக்கானாலும் இந்த வருஷம் வா டோலே. என்ன முத்தம்மா உங்க சுத்தி திருப்பி பாடி பத்தினி டோலு மையா டோலி அக டோலு மையா டோலி டோலாக்கு டிமிக்கு தாரண்டி என்ன முத்தம்மா உங்க சுத்தி டவுச பாருண்டி. ரொம்ப பேசாத, இது எல்லாம் பேய் கதை. சுமார் மூஞ்சு குமார் நீயும் சொம்பு தூக்காத. இவன் வாய திறந்தாலே பொய்யா பேசுறான், பொய்ய எல்லாம் கட்டி மேல வீசுறான். இது எல்லாம் பேய் கதை, நீ ரொம்ப பேசாத. ஐயோ ஓடுற ட்ரெயின் நிறுத்து வேண்டா ஒரே கையில. அந்த மலைய உருட்டி போட்டுன்னு வருவன் மஞ்சா பை இல்ல. தக்காளி தொக்கு செஞ்சு கூத்தாரு ட்ரம்ப் வீட்டுல. நான் போன வாரம் பிச்சை எடுத்திருந்தது ரயில்வே கேட்டுல. அதுல வாசிப்பேன் வீண, அதுல வாசிப்பேன் வீண. இந்த கில்மாகிரி கிட்ட வந்து போடாத சீன. இவன் வாய திறந்தாலே பொய்யா ஒரு பேய் வந்து கையமுது கவிதா முகுது எல்லாத்தையும் அமுக்குதான்.
எங்க தாத்தாக்கு சம கோவம் வந்துச்சு. வந்த கோவத்துல அந்த பேய புச்சாட்டி காலை ஈத்து ரெண்டு காலம் துணு துணா வெட்டி போட்டாரு. டேய் பேய்க்கு தான் காலே இருக்காது. ஏண்டா டேய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா தான் பேய்க்கு காலே வெட்டினாரு. அதுல இருந்து தான் எந்த பேய்க்குமே கால் இருக்காது. அதான் எங்க தாத்தா தெரியுமா? ஈத்தி சாட்டிமே. இப்டா என் தாத்தாவ வேர்ல்ட் காம்படிஷன் கூப்பிட்டாங்க. பந்து சுத்திர போட்டி. பாறா யாருமே தெரி வெச்சதுல பந்து சுத்திர போட்டின்னு. பார்த்தா பாகிஸ்தான் காரன். சுத்தி விடுறான் பத்து மாசம் சுத்துது. எது பந்து? பந்து இங்கிலாந்துக்காரன் சுத்தி விடுறான் இருபது மாசம் சுத்துது. ஐயோ ஐயோ எங்க தாத்தா கோவம் வந்துச்சு. இந்தியாக்காரன் எவனுமே சுத்துறியே நம்ம சுத்தி விடலான்னு விட்டா இருப்பாரு. அறுபது வருஷமா இன்னும் சுத்திலே இருக்குது. அறுபது வருஷமா இன்னும் சுத்தி எங்காது வடபாயணி ஏவிஎம் நம்ம தாத்தா சுத்தி விட்டா அது இன்னமும் சுத்தி இருந்தாங்க. சுத்துறப்பா நல்லா சுத்துற. ஏ வாய தந்தாலி அவன் பொய்யா பேசுறான். ஏ ரொம்ப பேசாத இது எல்லாம் பேய் கதை. ஏ சுமார் மூஞ்சி குமார் நீ சொம்புத்துக்காத. அந்த நிலாவை எருகி வைப்பேன் நிலாங்கருகில. அந்த சூரியனைய சுத்தி விடுவேன் சுண்டு விரல் இல்ல. ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ். நிலாவையே இறங்கி வைப்பேன் நிலா கருகில. நான் சூரியனைய சுத்தி வைப்பேன் சுண்டு விரல் இல்ல. சரிடா நீ தோத்துட்ட இங்க வா மச்சான். எப்படி இருந்தாலும் வாடா வாடா வாடா. நான் தோத்துட்டேன். ஏய் வாடா வாடா. நம்ம தாத்தா பிச்சு வச்சு போயிட்டாங்க. நம்ம ஜென்ரேஷன் ஒன்னா இருப்போம் புரியுதா? நட்பா இருக்கலாமா? லைஃப் பட்டுன்னு போயிடும். நாங்க வாயை திறந்தாலே உன்னை பேசுவோம்.